அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவுத்திரன் பத்தாம் வகுப்பு ஜாமன்ட்ரி அதாவது வடிவியல் எக்ஸசைஸ் நம்பர் நாலு புள்ளி மூணில் சம் ஒன்று பார்க்க போகிறோம் எ மேன் கோஸ் எயிட் மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் டியூ நார்த் ஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க கொடுத்துருவோம் அதாவது எ மேன் இஸ் எம் ஒரு மனிதன் பதினெட்டு மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் அது ஒரு மனசு இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பதினெட்டு சென்டிமீட்டர் ஸோ பதினெட்டு சென்டிமீட் பதினெட்டு மீட்டர் போனதுக்கப்புறம் நார்த் அது வடக்கு பகுதி செல்கிறது ஸோ இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு மீட்டரு வடக்கு சொல்வது இப்போ இங்கே நிற்கிறாரு ஸோ இப்போ தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவின் தொலைவை கேட்குறாங்க ஸோ இது கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு இதை பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது பித்தாக்கரச மறுத்தி சால்வ் பண்ண முடியும் இது நைன்டி டிகிரி வில இருக்குதுனால பித்தாக்கரசம் மற்ற கரெக்டாக இருக்கும் அக்கார்டிங் டு பித்தாகரசம் அது அது பித்தாக நூல் என்ன நூல் சொல்கிறது அதாவது இந்த பகுதியுடைய ஸ்கொயர் வந்து அது ஏசி ஸ்கொயர் வந்து ஏபி ஸ்கொயரையும் பிசி ஸ்கொயரையும் கூட்டினா வர சொல்கிறாங்க இது எப்போ இது சாத்தியம்னா அது கண்டிப்பாக இங்கே நைன்டி டிகிரி இருக்கணும் ஸோ இது தெளிவாக பார்த்துங்க நைன்டி இருந்தால் மட்டும்தான் பஸ் ஒர்க் அவுட் ஆகும் இது நடைமுறைப்படுத்த முடியும் ஸோ ஏசி ஸ்கொயர் தெரியாது ஸோ ஏசி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிடுவோம் ஏசி ஸ்கொயர் அப்படி வச்சுருவோம் ஏபி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க எயிட்டீன் ஸோ எயிட்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் தெரியாது அப்படி வச்சுக்கலாம் எயிட்டீன் ஸ்கொயர் நான் எதுவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கொயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சப்போஸ் தெரியாதவங்க ஏற்கனவே டி என் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது எப்படி ஷார்ட் கட்ஸ் மூலம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது நீங்கள் நூறு நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஷார்ட் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ரேட்டின் ஸ்கொயர் என்னது த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக தேர்ட்டி ஓர் தெரியும் ப்ளஸ் எனக்கு ஷார்ட் கட்ஸும் தெரியும் ஸோ அந்த மத்தியில் நான் ஈஸியாக போட்டுருவேன் நீங்கள வேணால் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்து பயன்பெற்றுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இதை கூட்டினோம்னா சார் நைன் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஏசி ஸ்கொயர் வந்து நைன் ஹண்ட்ரட்னா ஏசி என்ன வரும் மூணு மூணு பேராக ஒம்பது வந்துடுமா ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ ஸ்கொயர்னால் ஒரு ஜீரோ எடுத்தால் போதும் ஸோ ஒரு ஜீரோ எடுத்தோம்னா ஏசி ஸ்கொயர் டு தேர்ட்டி ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ நீங்கள் இப்போ எழுதும்போது தெளிவாக எழுதிருங்க டான்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டு தேர்ட்டி மீட்டர் இஸ் இஸ் தேர்ட்டி மீட்டர்னு எழுதுங்க தமிழ் எழுதும்போது தொடக்க நிலையிலிருந்து இது அவர் இருக்கும் தொலைவில் போட்டு முப்பது மீட்டர் தெளிவு எழுதிருங்க புரிஞ்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரௌத்ரன் நன்றி